விரகு கட்டைகளை சுமந்த சென்ற சிறுமி உலகளவில் பளிதூக்கும் வீராங்கனையாக மாறினார். யார் அவர் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மணிப்பூரில் உள்ள இம்பாலில் பிறந்த சிறுமி சமையலுக்காக விறகு கட்டைகளை தனது வீட்டிற்கு சுமந்து வந்தவர். அண்ணனாலேயே சுமக்க முடியாதவற்றை சிறுமி சர்வசாதாரணமாக சுமந்தது அவரது குடும்பத்தினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இன்று அந்த சிறுமியை உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுதான் அவர். மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்களை குவிக்க தொடங்கினார். சர்வதேச போட்டிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்த மீராபாய் 2014 ஆண்டு ஸ்காட்லாண்டின் கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்று 48 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இதனைத் தொடர்ந்து 2017 ஆண்டு அமெரிக்காவின் அனாஹீமில் நடைபெற்ற உலக பளு தூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி அசத்தினார். தங்கத்தை ருசி பார்த்த மீராபாய் அடுத்த ஆண்டே சர்வதேச அளவில் மீண்டும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 2018 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் 48 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்று அசத்தினார். இதில் முந்தைய சாதனைகளை முறியடித்த அவர் ஆசிய அளவிலும் உலக அளவிலும் சாதனைகளை படைத்தார். தொடர்ந்து அயராத பயிற்சியிலும் விடாத முயற்சியிலும் ஈடுபட்டு வந்த மீராபாய் சானு 2020 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். நமது தேசத்திற்கு பெருமைகளை குவித்த மீராபாய் சானுவுக்கு இந்திய அரசு 2018 ஆண்டு உயரிய விருதுகளான கேல் ரத்னா விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி கௌரவித்தது. கடந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் பதக்கத்தை நழுவ விட்ட அவர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மீராபாய் நிச்சயம் பதக்கத்தை வெல்வார் என பளு தூக்கும் பயிற்சியாளர்களும் ரசிகர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.